வணக்கம், நான் உங்க தமிழ் பேசுறேங்க. கிளைமேட் ரொம்ப ஹாட்டா இருக்குன்றது எல்லாருமே தெரியுது. உங்ககிட்ட பேசுற என் சிச்சுவேஷனே ஃபேன் ஆஃப் பண்ணி ஒரு 2-3 செகண்ட்லயே வந்து வேக் கார்டு வந்து தாங்கல, அந்த அளவுக்கு வந்து உடம்புல வேர்வை விட்டு விழுது. நல்லதுதான், இந்த மாசமும் மழை பெய்யும், இந்த மாசமும் உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி ஏற்படும். இருந்தாலும் நம்ம உடம்ப நம்ம குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கான சில வழிமுறைகளை சொல்றதுக்காக வந்திருக்கேன், வாங்க பார்க்கலாம். குளிர்ச்சியா வச்சுக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. குளுமையான பொருட்கள், அது இயற்கையா கிடைக்கக்கூடிய குளுமையானது, மா பல்லா வாழை மூணுமே இந்த டைம்ல கிடைக்குது. அது என்னையா மாம்பழம் பல்லா பழம் தொடர்ந்து வாழைப்பழத்தை சொல்றீங்க, நீங்க கேள்விப்படுவீங்க. முதல்ல மாம்பழம் உடல்ல இருக்கக்கூடிய சூடை அதிகப்படுத்தும், கட்டிகள்லாம் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெளியே தள்ளும். பலாப்பழம் வயிற்று வலியை ஏற்படுத்தும், ஏன்னா கேஸ் அதிகமாக இருக்கும். வாழைப்பழம் உடம்பை குளுமைப்படுத்தும், அதனால தான் முக்கனி ஒரு மிகப்பெரிய அமிர்தமான ஒரு கனியாக மா பழ வாழையை சொல்கிறோம். இருக்கிறதுலே நம்ம தமிழெல்லாம் அப்பயே வந்து ஒரு கணித அதிகாரத்தில் பலாப்பழத்தை பற்றி சொல்லிட்டு போயிட்டான். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டாச்சு, அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதுல உள்ளே எத்தனை சொல இருக்குன்னு மேலே இருக்கிறத எண்ணி பார்த்தே சொல்கிறவன் தான் தமிழை. எல்லாத்தையும் உக்காந்து எண்ண மாட்டான், கம்பை எடுத்து விரித்து போட்டு வேலையை முடிச்சுட்டு அசால்ட்டாக முடிச்சுட்டு போகிறவங்க மட்டும்தான் என் தமிழன்றத தன்னை தெளிவாக சொல்ல முடியும். அதே போல தான் மாம்பழம் பல்லாப்பழம் வாழைப்பழம் மாப்பழா வாழை, எந்த அளவுக்கு நம்ம மாம்பழம் சாப்பிட்றோமோ அங்கங்கே கட்டிகள் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் கெட்ட இதெல்லாம் வந்து வெளியில் சீழ் வழியாக வந்து வெளியில் போய் ஸ்ப்ரெட் ஆகிடும். பல்லாப்பழத்தை நிறையா உட்கொள்ளும் பொழுது உடம்புல கேஸ் அதிகமாகி உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத காற்றுகள் எல்லாமே வெளியே பிரிய ஆரம்பிக்கும். மூன்றாவதாக வாழைப்பழத்தை சாப்பிடும்போது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வாகி மிகப்பெரிய ஒரு குளிர்ச்சியை உருவாக்கும் என்பது நமக்கு தெரிந்த ஒரு மிக சாதாரண விஷயம், மிக சந்தர்ப்பமான ஒரு விஷயமாக உங்கள்கிட்ட சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் தமிழ்.